ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டறை. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிரவுண்ட் கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் கார்டன் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக பூச்செடிகள் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரெண்டல் கார்டன் தான். என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறான்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துக்கு வந்து ஒரு காலி மனை தான். ஸோ வீடு எதுவும் கட்டாமல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சில செடிகள் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், காய்கறி செடிகள் மட்டும் வச்சு. ஸோ அந்த அதனை பற்றின இன்றைக்கி ஃபுல்லாத்தையும் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி செப்டம்பர் 5th சாட்டர்டே. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, ஒரு வெஜிடேரியன் டே தான். ஸோ எங்கள் தோட்டத்தில் இருக்க காய்கறிகள் வச்சு ஸோ என்னென்ன காய்கறிலாம் பறிக்கிறோம், ஸோ அது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க அப்படியே ஒரு டூர் மஸ்ட்டு அடிச்சுட்டு ஸோ என்னென்ன காய்கறிகள் நான் எனக்கு பறிக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அத்தி மரம் தான். இது கீழே வச்சுருக்கோம். இது வச்சு ஒரு 4 months கிட்ட ஆகுது. ஒரு நல்ல ஒரு எப்படி தொலைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு குருவியும் கூடு கட்டியிருக்கு. இப்போ தான் கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஹரி தான் பார்த்துருக்கான், அதையும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து தேன் சீட்டு கட்டியிருக்கு. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி நாரை சுற்றி சுற்றி கட்டிட்டு உள்ளே வந்து முட்டை வச்சிடும். மாடியில் லாஸ்ட் டைம் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு கூட்டு போச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ கீழே வச்சுருக்கு இது. ஸோ இங்கே இந்த ஆள் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதால இங்கே வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பசலைக்கீரை இருக்குது ஃபுல்லாக. இது ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும் தான் நட்டு வச்சேன். இப்போ நல்லா எவ்வளோ பெருசாக அது ஆயிருக்கு பாருங்க. அப்படியே இந்த பசலைக்கீரையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம திருமலை கீழே கொண்டு வரவங்க வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டெம் வச்சாலே ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும் அப்படின்றத எல்லாம் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க அப்படின்றதால கொண்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ வந்து அவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணுறது கிடையாது யாரும். ஸோ இந்த மாதிரி இடம் இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக வைங்க இதை. ஸோ மாடி தோட்டத்தில் மேக்ஸிமம் வைக்க வேண்டாம் இதில். ஸோ கீழே வச்சு இந்த மாதிரி படத்து விடீங்கனா ஒரே ஒரு ஸ்டெம் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக படந்துடும் இதை. ஸோ நல்லா எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல வந்து வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. அதே சமயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட இது. ஸோ இந்த சம்மர் டைம்லலாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும் இதை. ஸோ எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண் கூட பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செடி முருங்கை தான். ஸோ இது நான் விதை போட்டு வளர்ந்த முருங்கை தான் இது. ஸோ இந்த மரத்தை வந்து நீங்கள் மாடி தோட்டத்திலே ஈஸியாக வைக்க முடியும். ஸோ இதில் வந்து தேவையான கீரைகள் வந்து நாங்கள் சூப்புக்கு மட்டும் தேவைப்படும் போது நாங்கள் பறிச்சுப்போம். ஸோ இதில் பொரியல் பண்ணுற அளவுக்கு கீரைகள் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அதனால் சூப்புக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள் மட்டும் பறிச்சுப்போம். ஸோ இது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா ஒன்ஸ் காய்க்க காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். சீசன்லாம் கிடையாது இதுக்கு. சின்னதாக ஒரு 10-12 அடி மரம் வளர்ந்தாலே போதும், அதுலேருந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் இது. ஸோ இது வந்து ஒரு நீள முருங்கை. இது எப்படியோ அந்த காயே கிட்டத்தட்ட ஒரு 4 அடி வரும். இப்போ நம்ம அடுத்து பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை தான் பறிக்க வந்திருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்னு தெரியல. ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கீரை பற்றி தெரியல. இது வந்து ஒரு இடல் கீரை வகையில் தான் இருக்குது இன்னுமே இது. ஸோ இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஸோ எங்களுக்கு தேவைப்படும் போது இதை நாங்கள் பறிச்சுப்போம். ஸோ அடை செய்கிறதுக்கு அண்ட் முடக்கத்தா ரசம் வைக்கிறதுக்கு, தோசையில் வந்து நெய் போட்டு வதக்கி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சாப்பிட சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூட்டு வலி, கைகால் வலிலாம், ஜாயின்ட் பெயின்லாம் இருக்கிறவங்க வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த பெயினெல்லாம் கியூர் பண்ண முடியும். ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இதை. யூஸ் பண்ணும்போது அந்த மூட்டு வலியெல்லாம் தாராளமாக நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த முடக்கத்தாங்கீரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதில். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணணும் நீங்கள். இது பச்சையாகவே சாப்பிட முடியும். பச்சையாகவே சாப்பிட்ட ஒரு மாதிரி ஒரு பொழப்பு தன்மை இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேக்ஸிமம் இதை தோசையில் நெய்யில் போட்டு வதக்கி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் இது பறிக்கிறத வந்து ரசம் வைக்கிறதுக்கு தான், முடக்கத்தை ரசம் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான கீரைகளை வந்து பறிச்சுட்ருக்கோம் இப்போ. ஸோ இதை வந்து இதில் உள்ள ஒரு காய் தான் இது. ஸோ இந்த வேலிகள்லாம் வந்து இந்த மாதிரி கீரையோடய நிறைய இலைகள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதையை பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு விதை இருக்கும். அதில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், உள்ளே கண்ணு மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ண முடியும் முடக்கத்தாங்கீரை தான் இது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விதை போட்டாலே உங்களுக்கு செடி வந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். இது காய் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வரும். பட் லாஸ்ட் வீக் தான் பறித்தோம் நாங்கள் எல்லாம். ஸோ அதனால் பெரிய காய்கள் எதுவும் அவ்வளோவா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் விதை போட்டிருந்தோம். ஸோ மீதி இருந்தது அப்படியே போட்டு விட்டோம். அதுவும் நல்லா முளைக்குது. இப்போ முளைச்சி நிறைய காயை பறிச்சிருக்கோம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் வச்சுருக்கோம், குஞ்சு பொறிச்சிருக்கு. இப்போ தான் 2 புது வரவுகள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. எல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பயப்படவே பயப்படாது, நம்ம கிட்டலாம் ரொம்ப பழகிடுச்சு. ஸோ கிட்ட போனாலும் வந்துடும். அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு லெக் பீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் கொடி. ஸோ இதுவும் வந்து அதுவாக முளைச்சது தான், இங்கே மேலேருந்து நாங்கள் போட்ட விதையில் வந்தது தான். ஸோ அப்புறம் இந்த குச்சிகள்லாம் இங்கே வெட்டினப்போ அப்படியே அதை வச்சு இங்கே விட்டுட்டோம். ஸோ அதில் டிபெண்ட் பண்ணி நிறையா காய்ச்சிது. கிட்டத்தட்ட இதுலேயே நாங்கள் இப்போ ஒரு 2-2.5 கிலோ பாவக்காய் கிட்ட பறிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி கொடிங்களில் வரதை விட கீழே படருதுங்க பாவக்காய். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறையா ஈல்டு பார்க்க முடியுது. இதில் ஸோ இன்னையோட நம்ம அடுத்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழைக்கண்ணு தான். ஸோ ரொம்ப நாள் தேடுதலுக்கு அப்புறமா வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், பட் தெரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த செவ்வாழைக்கண்ணை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெம் வந்து அடியிலேருந்தே நல்லா சிவப்பு கலரில் இருக்கும், அடியில் வந்து நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்க. ஸோ வாங்கும்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்டெம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஒன்றா இருக்க போகிறது கிடையாது, தனித்தனியாக கட் பண்ணி தான் இருக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எவ்வளோ இலைகள் விட்டு நல்லா எவ்வளோ செழிப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க செவ்வாழைக்கண் மேக்ஸிமம் வாங்கும்போது. ஸோ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரவுண்ட் கார்டனில் தான் வைக்க போகிறோம் இதை. ஸோ அந்த கிரவுண்ட் கார்டன் எங்கே வைக்க போகிறோன்னு காட்டுறவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த செவ்வாழைக்கண்ணை வைக்க போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான், ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் தான். ஸோ எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் வந்து வந்துட்டு போன இடம் தான். ஸோ அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே இருக்க கூண்டெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன ஆல்ரெடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செடி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நாட்டு செம்பருத்தி வச்சுருக்கோம் இங்கே. இது செம்பருத்தி செடி கிடையாது, இப்போ நல்லா ஒரு மரம் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது வந்து ஒரு டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூக்கள் கிட்டே கொடுத்துட்ருக்கு. நல்லா ஒரு நாட்டு செம்பருத்தி, எவ்வளோ ஒரு அடர் சிவப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செம்பருத்தியில் வந்து எக்கச்சக்க பலன்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த செம்பருத்தியை வந்து அப்படியே பறித்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஷாம்பு ஏதாவது ரெடி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூ இதை மட்டும் வச்சு நீங்கள் கசக்கிட்டு அப்புறமேட்டு பூந்தி கொட்டை சேர்த்து நீங்கள் போட்டிங்கனாவே வந்து அவ்வளோ ஒரு நுரை தள்ளிட்டு நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஷாம்பு ரெடி பண்ணிக்க முடியும் இதில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது எடுத்து ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்தியமல்லி கொடி இது பக்கத்தில் வச்சிருக்கோம். ஸோ மேலே என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்னோடய பேக்ரவுண்டில் வந்து இந்த நித்தியமல்லி கொடி இருக்கும். ஸோ அதோட ஆணிவேர் வந்து இங்கே தான், இங்கேருந்து தான் போகுது. ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டெம் தான் கொண்டு வந்து வச்சோம், அதில் இத்தனைக்கும் வேர் கூட கிடையாது அந்த நான் கொண்டு வந்து வச்ச ஸ்டெம்மில். அது வச்சதுலேருந்து அதுலேருந்து தழைஞ்சி எவ்வளோ ஒரு கிளைகள், இப்போ எவ்வளோ கிளைகள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் பிளான்ட் தான் இது, அவ்வளோதான். மேக்ஸிமம் 8 மந்த்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுலேயே வந்து 2 இடத்துல பூ கொடுத்துட்ருக்கு எங்களுக்கு, மாடியில் பால்கனிலையும் கொடுத்துட்ருக்கு அண்ட் மொட்டை மாடிலையும் வந்து பூ கொடுத்துட்ருக்கு இப்போ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கத்தாழை வச்சுருக்கோம். இதுவும் ஒரு சின்ன கத்தாழை மட்டும் தான் வச்சோம். இப்போ நல்லா ஒரு அடர்த்தியாக இது பண்ணி அந்த பையே பத்தாத அளவுக்கு பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு கத்தாழை வளர்ந்துருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட செம்பருத்தியோட ஃபுல் வியூ இது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு 17-18 பூக்கள் கிட்ட பூத்துருக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்றதால் நேற்று 6 மணிக்கே பூவெல்லாம் பறிச்சிருவாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதால பூக்கள் வந்து அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி கொடி, இது வந்து ஒரு 2 கொடி வச்சுருக்கேன். 1 கொடி வந்து இப்போ தான் வச்சோம், இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச கொடி முன்னாடி. ஸோ இதுவும் நம்ம மேலே பால்கனி வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ சீசன்றதால ஓரளவுக்கு கொஞ்சம் பூக்கள் கொடுத்துட்ருக்கு. இந்த பூ வந்து ஒரு அவ்வளோ ஸ்மெல் இருக்கும், நல்லா ஒரு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். ஜன்னல் திறந்து விட்டோம் அப்படின்னா இந்த பூக்கள் பூத்துக்கும் போது வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஜாதி மல்லி வந்து எந்த அளவுக்கு வாசனை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நல்ல மனத்தோடு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரளி மரம் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அடுக்க அரளி தான், இது வந்து கொத்து கொத்தா தான் பூக்கும் நல்லா. எப்படி பாருங்கள், ஒரு பூ விரிஞ்சதுனாலே அப்படி ஒரு பிங்க் ரோஸ் மாதிரி இருக்கும் நல்லா. அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த பிளான்ட் வச்சு ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கும் அரளி மரம் வச்சு. அப்புறம் இது வந்து ஒரு ஆழதோட இலை தான் வச்சுருக்கோம். இந்த இலையோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்க ஹெல்ப்ஃபுல். இது வந்து ஒரு பதர் மல்டிக்கு அப்படியே வளர்ந்துருக்கலாம். ஸோ டெய்லியுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே இங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருமே பறிச்சுட்டு போய் கஷாயம் வச்சுட்டு வைக்கிறதுக்கும் சரி, ஆவல் பிடிக்கிறதுக்கும் சரி இந்த ஆடதோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் இதுக்குள்ளேயே வந்து ஒரு அலமெண்டோ செடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அலமெண்டோ செடி வச்சு மேலே ஏற்றிருக்கோம் இப்போ தான். ஸோ அதுவும் வந்து இப்போ நம்ம பால்கனியில் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் படந்துடும். ஸோ அங்கே படரும் போது இந்த அலமெண்டோ செடி மேலேயே ஒன்று இருக்குது. இங்கே எதுக்கு வச்சோன்னா, இங்கே தேன்சிட்டுகள் வந்து நிறையா வருது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அலமெண்டோ செடியில் இருக்க பூக்கிட்ட தான் போயிட்டு தேன்கள் குடிக்கிறீங்க. ஸோ இங்கே வச்சோம் அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதனால் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே ஒரு இன்னொரு அலமெண்டோ செடி வச்சுருக்கோம் இதில். ஸோ இது வந்து ஒரு க்ரோட்டன் வெரைட்டி தான் இது. இது வந்து பூக்கும், ஒரு மாதிரி பிங்க் கலரில் பூக்கும், பட் இப்போ வந்து பூக்கள் இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ. மறுபடியும் தழைஞ்சி வருது இது. ஸோ இதுக்கும் வந்து ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம மண் பாட்டிங் மிஷின் மட்டும் ரெடி பண்ணி, ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சாலே போதும். அது பாட்டு போய் இது ஒரு வாஸ்து செடின்னு சொன்னாங்க, அதனால வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க.
ஸோ இதுதான் நம்ம க்ரௌண்ட் கார்டன். ஸோ இவ்வளோதான் நம்ம கீழே வச்சிருக்க செடிகள் அவ்வளோதான். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தா மாதிரி எங்களுடைய கம்ப்ளீட் க்ரௌண்ட் கார்டன் டூர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டோம். ஸோ இவ்வளோதான் வந்து எங்களோட கீழே இருக்கிற கார்டன். மேக்ஸிமம் ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ அதனால எங்களால் இந்த செடி மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியுது, இங்கே வேறு எதுவும் வைக்க முடியல. ஸோ இந்த இடத்துல வந்துன்னா இப்போ ஒரு வாழை மரம் கொண்டு வைக்க போகிறேன். ஸோ அது வச்சுதான் முடிஞ்சுது, வேறு எந்த செடியுமே வந்து எங்களால் இங்கே வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய செடி வைங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களால் எவ்வளோ பூ எங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நிறைய இடம் இருந்ததுன்னா வைங்க, உங்களால் நிறைய ஈடு எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் கார்டனில் வந்து டோட்டலாக கிடச்சிருக்க ஈடு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பசலைக்கீரை பொருசாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பருப்பு போட்டு கடையிறதுக்காக இன்றைக்கி எவ்வளோ பொருட்கள் நம்ம பசலைக்கீரை. அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான்கீரை. ஸோ இது வந்து ஒரு ரசம் வைக்கிறதுக்காக பொரிச்சிருக்கோம், முடக்கத்தான் ரசம் வைக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன மரமாக தான் இருந்திருக்கும் அது. ஸோ அதில் நாங்கள் சூப் வைக்கிறதுக்காக தான் கீரை பறிக்க போனேன், பட் அதுலேருந்து எனக்கு எவ்வளோ கீரைகள் கிடச்சிருப்போங்க, பொரியல் பண்ணுற அளவுக்கு கீரைகள் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் பறிச்சிருக்கோம். இது எப்படியும் ஒரு 4 கிலோக்கு மேலே இந்த பாவக்காய் இருக்கும், 4 பாவக்காய் கிடச்சிருக்கு இன்றைக்கி நமக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுண்டைக்காய் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறாங்க, சுண்டை வத்தல் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான சுண்டைக்காய்கள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி. இப்போ நம்ம கார்டன் வச்சுருக்கிறதுக்கான மேஜர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்களை வந்து அப்பப்போயே நம்மளால் பறிச்சுக்க முடியும். ஸோ நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் பறிச்சுட்டு மீதி நம்ம செடியிலே வச்சிடலாம். ஸோ அடுத்து நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நம்ம பறிச்சுக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்ற ஒரு கெட்ட ப்ராக்டிஸ் வந்து அதில் கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹெல்த் ப்ராக்டிஸ் கிடையாது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்றது. ஸோ இது மூலயமா வந்து நமக்கு தேவையான பொருட்கள் அப்பப்போ நம்மளால் பறிச்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம பறிச்சிட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் டேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட, பட் நம்மளை டெம்ப்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு பொருள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருக்கீங்க. இப்போ நம்ம கோழி வந்து இப்போ தான் போட்டிருக்கு, அதையும் எடுத்துடலாம். பட் நம்ம வந்து அதை இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது, நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சுத்தமான ஒரு நாட்டுக்கோழி முட்டை நமக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு. மூக்கடையா இது எங்குறா விட்ட பிடிக்கிட்டு போயிடும் போல இருக்கு. ஸோ இந்த முட்டையோட நம்ம என்னோட ஆர்வஸ் தெரிஞ்சுது. ஓகேவா? ஏய் போடா அப்படி. ஓகேங்களா? ஸோ இந்த முட்டையை நம்ம எடுத்துப்போம். ஸோ இதோட இது நான்வெஜோட ஆர்வஸ் புரிஞ்சுக்கிட்டே முடிஞ்சுது. சரி ஓகே, நம்ம கிளம்பாயிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு 2:30 எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். அண்ட் மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். Thank you for watching. Thank you for watching. Mm.